அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி நல்லா நல்லா இருக்கு நினைக்கிறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடம் வச்சு நூப்புறாங்க பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போட்டு ஃபன் பண்ணிட்டு கிடந்தோம். அந்த மேட்சை பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்டா அந்த மேட்ச்சை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ச் பார்த்தா தான் இது என்ன மேட்ச் அப்படின்னா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூப்புறாங்க பண்ணலான்னு பண்ணோம். போயிட்டு கிளாஸ்க்கு ஓட ரேங்கில் அப்போ வந்து நாங்கள் மேட்ச் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அது வீட்டுக்குன்ற மாதிரி நான் வந்து மேட்ச் முடிச்சுட்டு ஆஃப்லைனில் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், அவன் வந்த ஒரு தமிழ் பிளேயர் போல இருக்கு. வந்து என்ன சொல்கிறான், ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ அடிச்சிங்க, நாங்கள் வந்து உங்களை ரிவெஞ்ச் அடிக்காமல் விட மாட்டோம், நாங்கள் வந்து உங்களை ரிவெஞ்ச் அடிச்சு ஆகணும், ஏன்னா நீங்கள் நாங்கள் ஒரு யூடியூபரு, நான் ஒரு பெரிய யூடியூபரு, நீ எப்படி என்னடா அடிக்கலாம் அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, என்னடா யூடியூபர்லாம் சொல்கிறான், சரி ஓகே வேறு லெவல் போல் இருக்குது, தரமான பிளேயராக இருப்பானுங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதனால் என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்களை அடிக்காம விட மாட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட தோத்துட்டுனா அவங்களை அடிக்காமல் ஓஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னானுங்க. ஆஹா, இவனை உடற பில்டப்லாம் பார்த்தா வேறு லெவல் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே கூட்டாங்களே அப்படின்னு ரிவெஞ்ச் மேட்ச் போட்டோம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, எமௌண்ட்டை போட்டு பயங்கரமாக சீனாக போட்டானுங்க. நாங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் சொல்லி கூட்டு போனானுங்க. கூட்டு போனவனுங்க என்ன பண்ணவனா, நம்மளை வச்சு எமௌண்ட்டு போட்டு காட்டானுங்க. அதில் தான் செம காண்டாயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் எப்படி இறக்குனானுங்கன்னா, வேறு லெவல் வெறித்தனமான பிளேயர்லாம் இறக்குறானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சேபர் மாரி இருக்கான், அச்சசல் எஸ்கே சேபர், சுட்டு போட்ட மாரி இருக்கான். போக்கர் எம்பி ஃபாட்டி, மஞ்சள் கலர் எம்பி ஃபாட்டிலாம் வச்சிருக்கான். 75th லெவலு. இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மண்டையன், ஜோக்கரை வச்சிருக்கான் டாப் கிரிமினல். 69th லெவலு போக்கர் எம்பி ஃபாட்டி. எவனை பார்த்தாலும் போக்கர் எம்பி ஃபாட்டி வச்சிருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 64th லெவலு, அந்த ஜாம்பி ஜாமுரை பண்டெல்லாம் வெறித்தனமான பண்டெல்லாம் வச்சிருக்கானுங்க. ஷூலாம் வேறு லெவல், அந்தமாரி போட்டிருக்கானுங்க இவனுங்க. ஓகே நல்ல பிளேயர் தான் ஒத்துக்கிறேன், நான் வந்து மொக்க பிளேயர்லாம் சொல்லலை. இருந்தாலுமே விளாண்டனா விளாண்டு போயிருக்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு கூட்டு போய் வச்சு எமௌண்ட் போட்டானுங்க பார்த்தியா, அங்கே தான் இவனுங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டானுங்க. நம்ம பசங்க காண்டு மேலே காண்டாயிட்டானுங்க, அவனை விட நான் பயங்கரமாக காண்டாயிட்டேன். ஏண்டாடே ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு கூட்டு போனால், சரி ஒரு யூடியூபர்னு சொல்கிறியா அப்படின்னு அவன் யூடியூபர் சொல்கிறியடா, அம்மா மாரி யூடியூபர்னு கேட்பீங்க. நான் அவன் சேனலை விசிட் பண்ணி பார்த்தேன், ரெண்டு வீடியோ போட்டு நான் யூடியூபர்னு சொல்லிட்டு தெரியுது. என்னடே ஒரு வீடியோ போட்டாலும் யூடியூபராடா, ஏண்டா நீ பெரிய யூடியூபராடா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாஸ் எனக்கு கேட்குது. நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கவேனா. நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு 2-3 வீடியோ தான் போட்டிருக்கான், அவன் பேசுனது எப்படி பேசினானா, நீ எப்படா நடிக்கலாம், என் மானம் போச்சு மரியாதை போச்சு, என்னோடய யூடியூப்பில் விவரம் எல்லாம் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சான். ஒரு 2 வீடியோ போட்டு அந்த அளவுக்கு பேசினானா என் காண்டாமா காண்டாவதான். அந்த இதில் தான் சொன்னார், 2-3 வீடியோ போடலாம் பெரிய ஆள் கிடையாதுன்னு. பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லலை, ஒரு 2 வீடியோ தானே போட்டிருக்கான், அவன் வந்து பேசுனது அந்தமாரி பேசினான். இவனுக்கு வந்து பார்த்தினா ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. ஓகே ஒத்துக்கிறேன், நல்லா தான் அடித்தானுங்க. அடிச்சுட்டு பயங்கரமாக எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எமௌண்ட்னா எமௌண்ட்டு, சிரிக்கிற எமௌண்ட்டு, கொடிய எமௌண்ட்டு, அது இதுன்னு அந்த எஸ்கே சேபர் மண்டையெல்லாம் பயங்கரமாக எமௌண்ட் போட்டு கிடந்தான். இப்போ அந்த எஸ்கே சேபர் கூட எமௌண்ட் போட்டு தான் கிடக்கிறான், அந்த அந்த மூலையில் நின்று எமௌண்ட் போட்டு கிடக்கிறான். அந்த பைப்பிளிங்லாம் நினச்சிட்டானா, சரி உனக்கு படு மொக்க டீம் போல இருக்குது அப்படின்னு வச்சு அடித்து அடித்து எமௌண்ட்டாக போட்டு தள்ளுறானுங்க. நம்மளால் ஒன்று, நம்ம பசங்களும் இரா அடிக்கலாம்டா, இரா வெயிட் பண்ணுறா சொல்லிட்டு இருந்தானுங்க. 3 மேட்ச் வந்து தோத்துறோம், இந்த மேட்ச் வந்து தோத்துடுவோம், 3 மேட்ச் வந்து தோத்துட்டோம், பயங்கரமாக அடி வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட மொக்கையே விளாண்டுன்னு சொல்லணும், பயங்கர மொக்கையே விளாண்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டானுங்க. சரி நாங்கள் சும்மா இருந்தாலும் அப்படியே மொக்கையாக விளாண்டு போயிருப்போம், ஆனால் எமௌண்ட்டு போட்டானுங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் ஒரு மாதிரி நல்ல விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எமௌண்ட்டு போட்டு கோவத்தை ஏற்படுத்திட்டானுங்க. அந்த காரணத்தினால கை பரப்பரன்னு விளாட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ கொரோனா போகலாம் போகிறானே, எஸ்கே சேபிரே வேணாண்டா அடிச்சிட்டான். அந்த எஸ்கே சேபிர் வாங்கியிருந்தா அடிச்சிட்டான். இப்போ சிரிக்கிற எமௌண்ட்லாம் போடாமல் பாருங்கள், அங்கே பாருங்கள் பயங்கரமாக எமௌண்ட்டு போடுறானுங்க. என்ன தைரியம் இருக்குன்னா உனக்கு பெடி பேக்கர், அங்கே பாருங்கள் ஒருத்தர் நின்றுருக்கான், சாவடா அவன் புளி மண்டை, அவன் புளித்தோல் போட்டிருக்கான். இப்போ தான் நம்மள்கிட்ட வந்து புளித்தோல் மண்டையை வந்து நாக் ஆகிட்டான், முடிச்சு விட்ற வேண்டியதான். இருங்க நிறைய எமௌண்ட்டு போட்டீங்களாடா, எங்கள்கிட்ட வந்து எமௌண்ட்டு போகிறீங்களாடா, நான் தைரியம் இருக்கணும்டா உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இப்போ தான் டாப் கிரிமினல் மண்டையை வருவான், இங்கே தான் வந்துருந்தா, இங்கே இருக்கான் இவன்ட்டா பாருங்க, அவன் தான் டாப் கிரிமினலு. மாட்ட வரோம் டாப் கிரிமினல் போட்டால் பயந்துருவோமா, இப்போ லைட்டாக பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தேவன்ட்டா பாருங்கள் இவன் தான் டாப் கிரிமினலு, மஞ்சள் கலர் டாப் கிரிமினல் வச்சுருக்கான். இல்லைடா ஒரு நாக்கு சூப்பரு. இப்போவே அவன்கிட்ட எமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றி ஆகணும், ஏன்னா என்ன எமௌண்ட்டு போட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டானுங்க. இரா எமௌண்ட்டு போகிறேன்டா, நான் எமௌண்ட் போட்டுருந்தா எனக்கு தெரியும், பின்னாடி நம்ம டீம்மேட் வந்து ஒருத்தனை சுட்டுட்ருக்கானுங்க. ஆனால் இந்த சைடு திரும்பி எமௌண்ட் போட்டுருந்தா எமௌண்ட்டு போட்டு ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன். இவனுக்கும் எமௌண்ட்டு போட்ட மாதிரி ஆச்சு, எனிமியை சுட்ட மாதிரி ஆச்சு, 2 கல்ல 1 மாங்கா. ஓகே எமௌண்ட் போட்டாச்சு, அவனையும் முடிச்சு விட்டுருவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒருத்தன் தான் இருக்கான், அவனையும் நம்மளை அடிச்சிருவானுங்க. ஐ சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா, இவனெல்லாம் பேசவே விட்டதே தப்புடா, என்ன தைரியம் தான் எமௌண்ட்டு போட்டிருப்பானுங்க. அந்த பயம் இருக்கணும்டா, இனிமேல் இங்கே சைடே வரமாட்டானுங்க. அந்தளவுக்கு போட்டு தரமாக அடிச்சு விட்டாச்சு, கிட்டத்தட்ட தலையிலே அடிச்சு விட்டாச்சுன்னு சொல்லலாம், தலைகள்லாம் செதறிடுச்சு. அவன் அவனுக்கும் அவன் பயந்து நட்டுங்கிறானுங்க, அந்தளவுக்கு அடிச்சு விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு எமௌண்ட்டு போடாமல் இருந்தானுங்க, நான் இந்த அளவுக்கு வந்து கோபமாக இருக்க மாட்டோம்.
கோபத்தை கிளப்பி விட்டானுங்க. அந்த கோபத்துக்கு அவனுக்கு பலன் அனுபவிச்சு தான் ஆகணும், அனுபவிச்சிட்டானுங்க. நம்ம பசங்க தரமாக விளாட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் டேய் இவனில் விட மாட்டேன்டா, இன்னானாலும் இவனை அடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. நமக்கு நல்லது தானே. இங்கே பாருங்கள் தலை இப்போ உழுமாறு எஸ்கே சைபர் இருக்கு, மண்டையிலே விழுது பாருங்கள். சாப்பிட்டே எஸ்கே சைபர் கிடையாது, அவன் எஸ்கே சைபர் மாதிரி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டிருக்கான். ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை பங்கு, நம்ம எப்படி அடிக்கிறோன்றதான் முக்கியம், திறமை முக்கியம். ட்ரெஸ்ஸை வச்சு என்ன மண்ணாங்கி ட்ரெஸ்ஸை வச்சு என்னடா பண்ணுறது, டேய் சுடுறதுதானா முக்கியம். கலர் கலராக ட்ரெஸ் போட்டு வந்தால் அடிச்சிட முடியுமா? ஐயோ அடிச்சிட்டானே, ஆஹா தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ, காப்பாத்துறா டேய், காப்பாத்துறா தம்பி, காப்பாற்றான், சூப்பர் காப்பாற்றிட்டான். அங்கே பாருங்கள் போய் நான் காவறேன். டே என்னடா ஏபிலவே, உன்னை நம்பி பேசினா உன்னை நம்பி பேசவே முடியாரா? அப்போ சொன்னதான் உண்மை. இங்கே பாருங்கள் அவனுங்க பயங்கரமாக சுற்றி ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன்டா சுற்றி போகிற அப்படின்னு கேட்பீங்க. நான் சுத்ததானா ஒரு சுத்தாங்க. அவனுங்க எப்படி சுற்றி வந்தானுங்கன்னா வேறு லெவலில் சுற்றி வந்தானுங்க, பயங்கரமாக சுற்றி வந்தானுங்க. இங்கே ஒருத்தன் ஹெட்செட் வச்சேன், அது வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ ஹெட்செட் அவனுக்கு ஒரு ஹெட்செட் வச்சு முடிச்சாச்சு. இங்கே ஒருத்தன் மாட்டினான், அவனையும் அடித்து முடிச்சாச்சு, டபுள் கில்லு வாங்கியாச்சு. சூப்பர் எமோட்டை போகிறா, எமோட்டை போகிறா, வெறுப்பை இழப்படா. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க. நம்ம பசங்க அவசரப்பட்டு புஷ் பண்ணிட்டானுங்க. இது வந்து சர்வலான இடம்ன்றதுனால அப்படியே வந்து இறங்கி வந்து அடிச்சிட்டானுங்க. இவனுக்கு நல்லா ஏறி புஷ் பண்ண தலையை கட்டானுங்க. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி தலையை கட்டினதும் தலையிலே அடித்து அந்த மேட்ச் வின் பண்ணிட்டானுங்க. வின் பண்ணதான் அவனுக்கு போடுற அளப்புற தாங்க முடியல. ஒவ்வொன்றா புஷ்அப் பேமெண்ட்டு போடுறான், அவனான சிரிக்கிற அமௌண்ட்டு போடுறான். அந்த டாப் கிரிமில் வந்து புஷ்அப் பேமெண்ட்டு போடுறான், இவன் வந்து சிரிக்கிற அமௌண்ட்டு போடுறான். அவனை வரைய விடக்கூடாது, வர வேலை அடிக்கிறான், வர வேலை அடிக்கிறான். ஆஹா நாக்கு சூப்பர், முடிச்சு விட வேண்டியது தான், முடிச்சு முடிச்சுட்றான். ஆஹா காப்பாற்றினாடா, டெஸ்ட்டு மிஸ்டெலாம் காப்பாற்றிட்டான். என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு ரெண்டு புல்லட்டில் இறக்கிருந்தா ஆள் முடிச்சிருப்பான். டெஸ்ட் மிஸ்டில் காப்பாற்றி விட்டான். எனக்கு தெரிஞ்சு பயந்து நடுங்கிருப்பானுன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் வெளியே வரது முடியாது அடிக்கிறான் அப்படின்னு. எங்கடா இருக்கீங்க? ஆஹா அவங்க பாருங்கள் எப்படிலாம் சுற்றி வரானுங்க பாருங்கள். அவனுங்க பயங்கரமாக சுற்றி வரானுங்க. கிட்டத்தட்ட நாலு பேர் நாலு மூலையில் வரானுங்க. நான் சுத்தத்தெல்லாம் ஒரு சுத்தே கிடையாது, நானே கொஞ்சம் சுற்றி வந்தேன். நான் வந்து சைடில் வந்து அடிப்பேன் எப்பயுமே, அந்த நேரம் வந்தால் ஹெட் ஷாட் வந்து அடிச்சிருவாங்க தெரியும். ஆனால் இவனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, நேரம் வாங்க ப்ரோ, நேரம் வாங்க ப்ரோ. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் நேரம் வந்தால் ஹெட் ஷாட் விடாதரா, இவ்வளோனா கேம் விளையாடுங்க, உங்களுக்கு தெரியாதா? அந்த கேள்வி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டானுங்க. இருந்தாலுமே ஒரு கேம்னால் நம்ம எப்படி வேணால் விளாட்லாம், ஆனால் எப்படி வேணால் விளாட்றது ஒரு நியாயமாக விளாட்லாம். நான் எப்பயுமே நேராக ஓடிற மாட்டேன், எப்பயுமே நேராக ஓடிற மாட்டேன். ஆனால் நேராக ஓடியாக தான் ஹெட்செட் விடும். நானே நிறைய பேருக்கு ஹெட்செட் அடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் நேராக ஓடிய தான் ஹெட்செட் விடும். எனக்கே தெரியும் டாப் கிரிமில் இறா எமௌண்ட் போடுறான். அட பக்கி எமௌண்ட்டு போடக்கூடுறான், எமௌண்ட்டு போட விட மாட்டானுங்க. இவனுக்கு முடிச்சு விடுறதுல குறியாக இருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வெறியில் இருக்கானுங்க. இவனை எப்படியா தானே முடிச்சு விட்ருனே, அதனால் எமௌண்ட்டு போடவும் டைம் கொடுக்க மாட்டானுங்க. நல்லது தான், அதுவும் நல்லது தான், கோவத்தில் இருக்க தானே செய்வானுங்க. எமௌண்ட்டு போட்டதெல்லாம் சாதாரண எமௌண்ட்டாக போட்டானுங்க, சிரிக்கிற எமௌண்ட்லாம் போடுறானுங்க. நம்மளும் சிரிக்கிற மட்டும் கூடிய விரைவில் வாங்குகிறோம். நம்மள்ட்ட அந்த இன்னும் அந்த எமௌண்ட்டை வாங்கலாம், அந்த எமௌண்ட்டை வாங்கினா தான் இன்னும் கொஞ்சம் விருப்பத்தலாம். ஆனால் நம்ம பசங்க காண்டி மேலே காண்டாயிட்டானுங்க. என்னடா இப்படி பண்ணுறானே, அவனை விடக்கூடாதா அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஏடபிள்யூஎம்லாம் வச்சு அட்டிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த லெவலில் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏடபிள்யூஎம்லேயே வச்சு விளையாடுறோம்னா கை அந்த லெவலுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அந்த அவனு எமௌண்ட்டை போட்ட காரணத்தினால நாங்கள் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் எமௌண்ட்டு போட மாட்டோம். எமௌண்ட்டு போட்டால வழியாக எமௌண்ட்டு போடுவோம், கொஞ்சம் அதுக்கு மேலே எமௌண்ட் போட மாட்டோம். இப்போ வந்து சாதாரணமான மேட்ச் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து எமௌண்ட்டை நாங்கள் போட்டு ஆரம்பித்து வைக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு எமௌண்ட்டு போட்டானுங்கன்னா அவனை நாங்கள் விட்டவே மாட்டோம். விட்டு எமௌண்ட்டு போட்டவனா அவ்வளோதான், அவனுக்கு கதையை முடிச்சு விடாமல் விட மாட்டோம். எப்படா நீங்கள் வந்து எனக்கு எமௌண்ட்டு போடலாம், நாங்கள் சும்மா தானே இருக்கோம். எமௌண்ட்டு போட்டவனா நாங்கள் வந்து இது வரைக்கும் அவளை விட்டதே கிடையாது. அங்கப்புறம் கொரோனா போரெலாம் போடுறான், நமக்கு கொரோனா போரெலாம் அது கிட்ட கூட போய் பார்த்தது கிடையாது. ஏன்னா கொரோனா போர் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் உண்மையிலேயே சூப்பரான கேரக்டர் தான், இதெல்லாம் வாங்க முடியலையே. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, இன்னும் வாங்குவோம், எப்படி இருந்தாலும் வாங்கிடுவோம். எங்கே இருக்காண்டே சுற்றி குழுவில் போட்டு காப்பாற்றிட்டான். அட பாவி காப்பாற்றே, மஞ்சள் கலர் எட்டி பார்க்குறேன் நம்ம டாப் கிரிமினலே, நான் எட்டியாக பார்க்குறேன், நான் தைரியம் இருக்கும் உனக்கு. உள்ளே போ, அடிச்சு அடியில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். இனி இனிமேல் வரமாட்டான் தலைவன். அப்புறம் அங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன்டே, அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கடா, இன்னும் ரெண்டு பேர் தான் அங்கே இருக்கானுங்க. போய் முடிச்சு விட்டுறேன்னா ஒரு பையனை நாக் பண்ணி விட்டானுங்க. நான் கொஞ்சம் பிளான் போட்டு விளாண்டோம், ரெண்டு பேர் இந்த குழுவில் உள்ள இருக்கானுங்க, மீதி ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. மூணு பேர் போய் முடிச்சிருக்கேன்னா ஒருத்தனை வந்து முடிச்சு விட்டானுங்க, சூப்பராக தரமாக முடிச்சு விட்டானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், மூணு பேர் இருக்கானுங்க. மூணு பேரில் பார்த்தீங்கன்னா தரமாக போகிற எட்டு வைக்கலான்னு பார்த்தேன், ஹெட் ஷாட் வைக்கலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரில. வச்சுட்டேன் டாப் கிரிமினலுக்கு ஒரு அடி வச்சுட்டேன். இனிமேல் டாப் கிரிமினலே வெளியே வரும், நீனே வெளியே வரமாட்டேன், அந்தளவுக்கு அடிச்சாச்சு. சரி ரைட்டு, அவன் நான் வந்து இந்த சைடு வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் அவனை வந்து ரொம்பவே சேஃபாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு மேலே ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனால் நம்ம எஸ்கே சேபரே தம்பி, இவ்வளோ டைம்லாம் நீ கொடுக்கூடாதுப்பா எனக்கு, இவ்வளோ டைம்லாம் கொடுத்தனா தலை சும்மா செதறிடும் உனக்கு. அடித்து செதறிச்சாச்சு, தலையை செதறி அடிச்சாச்சு, செதறு தேங்காய் மாரி. அவ்வளோதான், ஐயோ என்னடா நாக்காவில் நான் பக்குடாது, ஆஹா அடிக்கிறானே பக்கு மேலே பக்காயிருச்சு. தேவ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒழிஞ்சிட்டு அடிக்கிறா பாருங்கள். உட்பேக்கரை வச்சுட்டு நம்ம வந்து ட்ராகனை வச்சுட்டு அடிப்பலாம், அதேமாதிரி அடிக்கிறான். 50-50 டேமேஜ் எல்லாருக்கும் கொடுக்குறான். எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்ற வேண்டியதான். சரி சூப்பர், வேறு லெவலு. சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து நம்ம ஃபைனலி வின் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம், நம்ம எதற்கே எமௌண்ட் போட்டது.
இந்தமாரி நீங்கள் யார்ட்டும் பண்ணாதீங்க. ஒரு மேட்ச்னா சாதாரணமாக விளையாடுங்க, ஜெயிக்கிறமோ தோக்குறமோ எமௌண்ட்டு போட்டு காட்டாதீங்க. எமௌண்ட்டு போட்டிங்கன்னா இதேமாதிரி தான் காண்டாகி போட்டு பொழப்பொழுன்னு பொழப்பானுங்க. அதனால் நாங்களும் மேக்ஸிமம் எமௌண்ட்டு போட மாட்டோம், எமௌண்ட்டு போடுறனே விட மாட்டோம் என்பதை நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே கேஸ், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நாங்கள் சும்மா வெட்டியாக போயிட்டு இருந்தோம், வெட்டியாக போனவனை கூப்பிட்டே வினையை தேடிக்கிட்டானுங்க. கிளாஸ்கோட் ரேங்க்டு தான் விளாண்டு இருந்தோம், நாங்கள் வந்து விளாண்டு போயிட்டோம். அவனுக்கு கூப்பிட்டு நம்பர் கொடுத்து வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு போயிட்டானுங்க. வேறு லெவல் லெவல் பிளேயர்லாம் கூட்டு வந்து. சரி ஓகே கேஸ், இதெல்லாம் உங்களுக்கு பிடிஞ்சிருந்து நினைக்கிறேன். லெவல் முக்கியம் கிடையாது, ஸ்கில்லு தான் முக்கியம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் 4 பேருக்கு தெரியும். பாய் பை, டேக் கேர். We'll be right back.